அதாவது பொதுமக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். தினகரன் வந்து தனிபுறமாயிட்டாரு, தினகரன் லெட்டர் பேடு கட்சி அப்படின்னா சொல்லிட்டு இந்த கட்சி கலகலத்து போயிட்டு நீர்த்து போயிட்டுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக யாரோ சில நிர்வாகிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதான் பாருங்கள், இப்போ திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், இந்த நகர்கழக செயலாளர்கள்லாம் கூப்பிட்டுருந்தா எவ்வளோ நிர்வாகிகள் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேலூரில் 2018 மார்ச் 15 அன்னைக்கு தொடங்கப்பட்டதுலேருந்து சிறப்பாக வந்து அந்த இயக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் தோல்வியினால் இந்த கட்சி கலகலத்து போயிட்டு செல்வாக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு, பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கான முயற்சி இருக்குது. அதெல்லாம் முறியடித்து மாபெரும் வெற்றி பெறுவோம். அது மாதிரி அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவுறதுக்கும், அம்மாவுடைய இயக்கம் இன்றைக்கு தவறானவர்கள் கையில் துரோகிகள் கையில் இருக்கிறத ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்பதற்கான ஆயுதமாகத்தான், ஜனநாயக ஆயுதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம்.